படித்துக் கொண்டிருக்கும் போதே 10,000 ரூபாய் வருமானத்துடன் பகுதி நேர வேலை ஆட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களையும் மரியாதைக்குரிய ரசித்து சாப்பிட்ட ஓபிஎஸ் கோபப்பட்ட இபிஎஸ் துரோகி எடப்பாடியார் என கோஷமிட்ட எடப்பாடி ஆதரவாளர் மாலையுடன் மேடையில் அலைந்த முன்னாள் அமைச்சர் பென்ஷனில் கத்திய எடப்பாடி இப்படி கலைபரங்களுக்கு மத்தியில் கலகலப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் முடிந்துள்ளது அதிமுக பொதுக்குழு. அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரூர் திருமண மண்டபத்தில் நடந்து முடிந்துள்ளது. காலை 8 மணிக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து பொதுக்குழுவுக்கு புறப்பட்ட எடப்பாடிக்கு வழிநடுக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழக்கமாக கிரீன்வே சாலையில் இருந்து வானகரம் வருவதற்கு 1 மணி நேரம் ஆகும். இன்று கூட்ட நெரிசலால் சுமார் 3 மணி நேரம் பயணித்த பின்னரே எடப்பாடியின் கார் ஸ்ரீ வாரூர் திருமண மண்டபத்திற்கு வந்தது. அப்போது தொண்டர்கள் பலரும் ஒற்றை தலைமையே வா என கோஷமிட்டனர். எடப்பாடிக்கு முன்னரே பிரச்சார வாகனத்தில் அங்கு வந்த ஓபிஎஸ்க்கு வரவேற்பு பெரிதாக அளிக்கப்படவில்லை. ஓபிஎஸ்ஸின் வாகனத்தில் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணைந்து நிற்கும் புகைப்படம் ஒன்றும் பெரிய அளவில் வைக்கப்பட்டிருந்தது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் முகத்தை திருப்பிக் கொண்டனர். ஆனாலும் ஓபிஎஸ் சிரித்துக் கொண்டே அனைவருக்கும் கைகூப்பி வணக்கம் வைத்தார். ஓபிஎஸ் உள்ளே சென்றதும் துரோகி துரோகி என கோஷத்துடன் வந்த எடப்பாடி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் வாகனத்தை உடனே அப்புறப்படுத்துமாறு கூச்சல் போட்டனர். அப்போது எடப்பாடியின் ஆதரவாளர் ஒருவர் துரோகி எடப்பாடியார் என வாய்த்தவரை சொல்லிவிட்டு சற்று சுதாரித்தவாறு மீண்டும் துரோகி ஓபிஎஸ் என திருத்திக் கொண்டார். இதை கேட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உட்பட அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். பின்பு மேடையில் வைகை செல்வன் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் என ஹை பிச்சில் கத்தினார். இதன் பின்னர் தான் கூட்டத்தில் பதற்றம் பற்றி கொண்டது. ஓபிஎஸ்ஐ பேச்சுக்கு கூட யாரும் சீண்டவில்லை. ஓபிஎஸ்ஸும் உடன் வந்த வைத்தியலிங்கமும் மாறி மாறி பேசிக் கொண்டனர். எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசுவது என ஓபிஎஸ் வெளியேற நடையை கட்டினார். அப்போது வைத்தியலிங்கம் மைக்கில் ஏதோ பேச முயன்றார். ஆனால் அவரது மைக்கின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திடீரென தண்ணீர் பாட்டில் பறந்து வந்தது. ஓபிஎஸ்ஸின் பாதுகாவலர்கள் அலர்ட் ஆகினர். பின்பு ஓபிஎஸ்ஸின் முதுகில் யாரோ குத்தியதாக கூறப்பட்டது. எடப்பாடி ஒரு பக்கம் மிகுந்த பதட்டத்துடன் காணப்பட்டார். அவர் மேடையில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ரோசாப்பூ மாலையை அடிக்கடி தூக்கி கொண்டு எடப்பாடிக்கு போட வந்தார். இதில் செம்ம டென்ஷனான எடப்பாடி மேடையிலேயே பெஞ்சமினை திட்டி தீர்த்தார். பிறகு பேச்சை தொடங்கிய எடப்பாடி ஒரு இடத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களையும் என வாய்த்தவரை சொல்லிவிட அது வைரலாகி வருகிறது. அதே போல கூட்டத்தை முடித்துவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் போட்டோ ஒன்றும் இணையத்தை கலக்கி வருகிறது. இப்படி கலைபரங்களுக்கு மத்தியில் கலகலப்பும் நிறைந்து காணப்பட்டது அதிமுக பொதுக்குழு. கடக செய்தி தொடர்பாளர் கடக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன் அவர்கள் வழிமொழிதல், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கடக வழிகாட்டுக்குழு உறுப்பினர் கடக அமைப்பு செயலாளர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள், சிஎன்சி இருக்கு
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.